எல்லாருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர் எஸ் சேனல்லேருந்து செல்வம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா பேக்கப் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா குட் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டே டு டேயில் வந்து பார்த்திங்கன்னா, டேட்டாவை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நம்ம ஆர்டிஸ்க்கிலே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம மேனுவலாக தான் நம்ம காப்பி பேஸ்ட்டை பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போது இந்த சாஃப்ட்வேர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா குட் சிங்க். இது வந்து ஒரு ஐடி செக்டரில் டேட்டா பேக்கப், டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் கூட சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி யூஸ் பண்ணாதவங்க இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து ஃபுல் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு இது எப்படி ஃபுல் வெர்ஷன் அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போ வந்து ஜாப் நேம் கேட்குது. இது சும்மா நான் பற்றி நான் டெஸ்ட்டுன்னு தரேன். ஃபஸ்ட்டு இது சிங்க்ரோனைஸ் கொடுத்துட்டு நான் உள்ளே போய்க்கிறேன். இதுதான் வந்து சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து ஜாப் நேம். ஜாப் நேம்னா நம்ம இது நம்மளே வச்சுக்கிறது தான். ஸோ சரிங்களா, நியூ ஜாப் புதுசாக நம்ம ஜாப் கிரியேட் பண்ணோம்னா நம்ம இந்த நியூ ஜாப் ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கேருந்து டேட்டாவை பேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அதை நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷன் இது. அதுக்கடுத்தது செலக்ட் பண்ண டேட்டா வந்து எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற லொக்கேஷன் தான் இது. இது சரி, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜாப் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணி காட்டுறேன், நியூ ஜாப் போகிறேன். சரிங்களா, இது வந்து என்னோடய யூசர் ப்ரொஃபைல் நான் காப்பி பண்ணுறேன். யூசர் ப்ரொஃபைல், ஜாப் நேம் கொடுத்துட்டேன். இது வந்து சரிங்களா பேக்கப், இது வந்து சிங்க்ரோனஸ் தவிர வந்து பேக்கப் போதும். பேக்கப் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இது வந்துருச்சு. சரிங்களா, இப்போ இந்த யூசர் ப்ரொஃபைல், இது வந்து யூசர் ப்ரொஃபைல் என்ன இருக்குன்னா என்னோடய டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸு, ஃபேவரெட்ஸு, பிக்சர்ஸு, இது மாதிரி எல்லாமே இருக்கும். இதை வந்து நான் எப்படி நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே போயிட்டு இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் என்னோடய சோர்ஸ் லொக்கேஷன். சரிங்களா, இந்த ஆரோ மார்க் வந்து இங்கே இருக்க டேட்டா, இந்த ஆரோ மார்க் இப்படி இருந்தால் டேட்டா வந்து இங்கே தான் டூ போகும். இதுவே நீங்கள் இங்கே இது கிளிக் பண்ணி நீங்கள் சிங்க்ரனைஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. பேக்கப் அதாவது ஒரு சைட் மட்டும் பேக்கப் ஆனால் போதும். இப்போ வந்து என்னோடய யூசர் ப்ரொஃபைல் நான் வந்து பேக்கப் பண்ண போகிறேன். அது யூசர் நேம், அந்த ஜாப் நேம் வந்து யூசர் ப்ரொஃபைல் வச்சுட்டேன். இதோட சோர்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் யூசர் யூசர் வந்து பார்த்திங்கன்னா சியில் யூசர்ன்னு இருக்கும். யூசரில் செல்வம் சுந்தர், நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம். அப்படிலாம் மேலேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ மேலே இல்லைன்னா நீங்கள் வந்து சியில் போயிட்டு யூசரில் போயிட்டு நீங்கள் என்ன யூசர் வந்து நீங்கள் பேக்கப் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த யூசர் நேம் ஜஸ்ட் என்னோடய யூஸ் பண்ணுற யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் சுந்தர் ஒரு யூசர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். வந்துச்சிங்களா, சியில் யூசரில் செல்வம் சுந்தர், இதுதான் என்னோடய சோர்ஸ் லொக்கேஷன். இப்போது நான் இது இதில் இருக்க டேட்டா வந்து என்ன எங்கே மூவ் பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இதை என்னோடய எஃப் ட்ரைவ் வந்து காலியாக இருக்குது. ஸோ எஃப் ட்ரைவில் நான் எங்கே மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதில் டூ லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இது என்னோடய லோக்கல் கம்ப்யூட்டர் தான். சரிங்களா, லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய எஃப் ட்ரைவில் நான் நியூ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், யூசர் ப்ரொஃபைல் பேக்கப்புன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ வந்து சோர்ஸ் ஃபோல்டர் வந்து சியில் யூசரில் செல்வம் சுந்தர், இதோட பேக்கப் எங்கே போய் விழும் அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் தான், எஃப் ட்ரைவில் யூசர் ப்ரொஃபைல் பேக்கப் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் போய் விழும். சரிங்களா, இதுதான் வந்து நம்ம ஒரு ஜாப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஜாபை கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன ஜாப் நேம் கொடுக்கணும், அதுக்கடுத்து அந்த ஜாப் வந்து
நம்ம என்ன பேக்கப் பண்ண போகிறோமோ அதோட சோர்ஸ் லொக்கேஷன் தரணும், அதுக்கடுத்தது அதோட டூ லொக்கேஷன் தரணும், சரிங்களா? இப்போ இது வந்து என்னோடய லோக்கல் கம்ப்யூட்டர்ன்றதுனால நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து லோக்கல் கம்ப்யூட்டர் இல்லை வந்து என்னுடைய ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கும், அதாவது வேறு ஒரு ஐபியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எங்கேயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், இதில் பார்த்தோம்னா தெரியும், சரிங்களா? விண்டோஸ் ஷேர், இப்போ விண்டோஸ் ஷேர்னால் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சேம் நெட்ஒர்க்கில் என்னென்ன எத்தனை சிஸ்டம் வந்து ஷேரிங்கில் இருக்கும் அத்தனை சிஸ்டமோட ஐபி அட்ரஸும் இங்கே காட்டும், சரிங்களா? ஸோ நீங்கள் அது மூலிமா வந்து நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷன் இருக்க டேட்டாவையும் வந்து நீங்கள் இங்கே மேப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை ரைட் கிளிக் பண்ணி அனலைஸ் கொடுக்குறேன். அனலைஸ்னால் இப்போ இங்கே இருக்க என்னென்ன டேட்டா இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிவிடும். ரைட் கிளிக் பண்ணி அனலைஸ் கொடுக்குறேன். அனலைஸ் ஆகுது. இதில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து பேக்கப் வந்து நம்ம ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த டைம் செட் பண்ணது மூலிமா எந்த டைம் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமில் பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், சரிங்களா? அதுவும் நான் இப்படி நான் சொல்கிறேன். இப்போ இதை பற்றி அனலைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து அனலைஸ் ஆயிருச்சு. இப்போது என்ன பண்ணியிருக்குன்னா என்னென்ன டேட்டா வந்து இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் இருக்குன்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது, சரிங்களா? இவ்வளோ இவ்வளோ டேட்டா வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போகணும், அதாவது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுவாங்க, இங்கே இருக்கு பாருங்கள் எல்லு இது ஆர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து இது. இப்போ வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிங்க் பண்ணணும், இதை ரைட் கிளிக் பண்ணி அகைன் சிங்க்ரோனைஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ் ஆகும், ஆகிட்டு இருக்கு பாருங்கள், இங்கே ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த சிங்க்ரோனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் ஆகும். இப்போ ஆகுது பாருங்கள், 6-7 மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு 100% ஆச்சுன்னா இங்கே இந்த லெக் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போயிடும். நீங்கள் வந்து மேனுவலாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் காப்பி பண்ணும்போது எரர் வந்தாலும் உங்களுக்கு இந்த எரர்லாம் காட்டிடும், என்ன ஃபைல் காப்பி ஆகலை இல்லை எந்த ஃபைல் காப்பி ஆகாமல் இது எந்த இஷ்யூனாலும் காப்பி ஆகலை அப்படின்றது இந்த எரரில் போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நம்மளுக்கு சிங்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து உங்களோட டேட்டாவை பொறுத்து அந்த ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும். டேட்டா அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், டேட்டா கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். என்னோடய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 5000 சம்திங் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள் கால் டேட்டா. ஸோ அதனால தான் டைம் கொஞ்சம் எடுத்துக்குது. இப்போ நம்ம இது வந்து லோக்கல் சிஸ்டமில் இருக்கிற டேட்டா வந்து பேக்கப் பண்ணணும் அப்படின்னா இது பேசுறது தான். இது வந்து நீங்கள் ஒரு எஃப்டிபியிலேருந்து ஒரு டேட்டா வந்து நீங்கள் பேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். நம்ம சோர்ஸில் போயிட்டு நம்ம திஸ் பிசி நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இங்கே போயிட்டு திஸ் பிசி இருக்குல்ல அது கொடுத்தது பதிலாக அங்கே எஃப்டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எஃப்டிபி லிங்கில் போயிட்டு எஃப்டிபியில் போயிட்டு என்ன ஐபி அட்ரஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேட்டா வந்து எங்கே போய் சேவ் ஆகணும், அதாவது அதோட டெசிக்னேஷன் ஃபோல்டர் வந்து எங்கே இருக்கணுமோ அதை நீங்கள் இங்கே நீங்கள் மேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க அந்த ஐபியில் இருக்க டேட்டா வந்து டைரெக்டாக வந்து இந்த உங்களோட டூ லொக்கேஷனில் வந்து பேக்கப் ஆகிடும். பேக்கப் ஆயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? எல்லாமே ஆயிடுச்சு. ஏர் வந்து ஒன்று இருக்குது, என்ன ஏர்னால் அது வந்து ஓகே. இப்போதைக்கு இந்த ஃபைல் இல்லை, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைலும் வந்து இங்கே இதுக்கு வந்துருச்சு, எல்லா ஃபைலும் வந்து இப்போ வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம எப்படி செக் பண்ணோன்னா நம்மளோட டூ லொக்கேஷனில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். எஃப் ட்ரைவில் இங்கே வந்துருக்கு பாருங்கள், இதில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ சியில் என்ன இது, அதாவது இந்த ஃபோல்டரில் திஸ் பிசியில் சியில் யூசரில்
செல்வம் சுந்தர். இது உள்ள இந்த எல்லா ஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதே எஃப்ல போயிட்டிங்கன்னா இதில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், யூசர் ப்ரொஃபைல் பேக்கப் பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாஃப்ட்வேரே வந்து நமக்கு ரன் பண்ணி எல்லா டேட்டாவும் காப்பி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, இதை எப்படி வந்து ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதிலே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆப்ஷன் தான் இருக்குது, அது எப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இப்போ வந்து நம்ம இந்த வச்சுருக்க இந்த யூசர் ப்ரொஃபைல் அப்படின்ற வந்து ஒரு ஜாப் வந்து பேக்கப் ரைட்டில் இருக்குது, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து நமக்கு சோர்ஸ் லொக்கேஷன் இருக்கும். சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து நம்மளுக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் லொக்கேஷன், இது வந்து டூ லொக்கேஷன். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து அங்கே காட்டுது. இங்கே பேக்கப் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் வந்து சோர்ஸு, ரைட் வந்து இதோட லெஃப்ட் ஃப்ரம் ரைட் வந்து டூ நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் வேறு எந்த இதுவும் மாற்றுற மாதிரி இருக்காது. அதுக்கடுத்தது ஃபில்டர், இதில் வந்து எந்தெந்த டேட்டா வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம பேக்கப் பண்ணணும் அப்படின்றிருக்கும், இதுவும் நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது ஆட்டோ அப்படின்ட்டு. இப்போ வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆன் ஃபைல் சேஞ்ச், இப்போ வந்து நீங்கள் சோர்ஸ் லொக்கேஷனில் இப்போ அதாவது சி யூசரு செல்வம் சுந்தர் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து இப்போதைக்கு என்னோட சோர்ஸ் லொக்கேஷன். சரிங்களா, இப்போ நான் இதில் வந்து ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணால் அது வந்து உடனே வந்து பேக்கப்பை ரன் பண்ணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால், இது எனேபிள் பண்ணிவிட்டு டிலே டைம் வந்து ஒரு 5 seconds தரேன். அதாவது இப்போ என்ன நான் மாற்றிருக்கேன்னா ஆன் ஃபைல் சேஞ்ச், இப்போது என்னோட சோர்ஸ் லொக்கேஷன் இதுதான், செல்வம் சுந்தர் யூசருக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அடுத்த 5 seconds பேக்கப் ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் டிக் பண்ணியிருந்தால் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ எனக்கு இது வேண்டாம், ஆன் ஃபோல்டர் கனெக்ட், இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தால் அந்த இது கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பேக்கப் வந்து ரன் ஆகிடும். அதுக்கடுத்தது ஆன் குட்ஸிங் ஸ்டார்ட், இப்போ வந்து நீங்கள் மிஷின் ஆன் பண்ணுறீங்க. ஸோ மிஷின் ஆன் பண்ணும்போது அதை குட்ஸிங் வந்து டிஃபால்ட்டாக வந்து ரன் ஆகிடும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து நீங்கள் பேக்கப் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இது நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களோட டிலே டைம் எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்தது இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் எவ்ரி அவர் இல்லை எவ்ரி மினிட்ஸ், இப்போ வந்து எனக்கு ஒரு 5 minutes ஒரு வாட்டி பேக்கப் ரன் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து 0 எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 5 கொடுத்தா போதும், எனக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். நான் எதுவுமே ஜஸ்ட்டு மிஷின் ஆன்ல இருந்தால் மட்டும் போதும், எனக்கு ஒவ்வொரு 5 minutes பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு 10 கொடுத்தா 10 நிமிஷத்துக்கு ஒட்டி ரன் ஆகும். சரிங்களா, இல்லைனா எனக்கு ஒரு 1 hour கொடுத்தா எனக்கு எவ்ரி 1 hour வந்து பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த இது. அதுக்கடுத்தது லாக் ஆஃப், இப்போ வந்து நீங்கள் லாக் ஆஃப் பண்ணுறீங்க மிஷின் வந்து நீங்கள் லாக் ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ரன் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் அண்ட் சிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாக் ஆஃப் ஆகிடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஷெட்யூல், இப்போ வந்து நீங்கள் எவ்ரி டே எவ்ரி அவர் இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மினிட்ஸ் ரன் ஆகணும், இல்லை எனக்கு குறிப்பிட்ட அவர் ரன் ஆகணும், எனக்கு ஒரு மந்தில் வந்து பர்டிகுலர் இந்த டேட்டில் மட்டும்தான் எனக்கு பேக்கப் ரன் ஆகணும் அது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா, இந்த எந்த மந்த்து நீங்கள் பேக்கப் ரன் பண்ணணும், இல்லை எந்த வீக்கு அது எல்லாமே வந்து இது நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா, அதுக்கடுத்தது நம்ம ஸ்கிரிப்ட், இதிலே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு எதுவும் நம்ம பார்க்குறது அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது அட்வான்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபைல் கிரியேஷன் டைம், இப்போ வந்து நீங்கள் இது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அதுவே சொல்லுவேன். இப்போ இங்கே இது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து நீங்கள் எப்பப்போ மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலோ அந்த டேட் அண்ட் டைம் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணும், அதாவது உங்களோட டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் இங்கே காட்டியிருக்கு பாருங்கள். இப்போது நான் எப்போ சேஞ்ச் பண்ணேன், 24/5/2021 இதில் வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி காட்டுதுன்னா நான் இந்த டிக் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன், காப்பி ஃபைல் கிரியேஷன் டைம், அதாவது ஃபைல் எப்போ மாடிஃபிகேஷன் பண்ணணும் அந்த டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லாகில் காட்டிடும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது, வேணும்னா நீங்கள் எனேபிள் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். சின்ன இப்போதைக்கு இந்த தேவையில்லாத நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே, நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இதில் இருக்க ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இதில் அது வந்து நீங்கள் காப்பி பண்ணுற ஃபைலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து அதே தான் இங்கே ரைட் லெஃப்ட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதே சேஞ்சஸ் ரைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் எனேபிள் டிசேபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து இங்கே என்டிஎஃப்எஸ் டேட்டா வந்து இப்போ நீங்கள் சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு என்டிஎஃப்எஸ் டேட்டா இருந்தால்
அதை டூல் ஃபோல்டருக்கு போகும்போது கம்ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஏ கம்ப்ரெஸ் இன் என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் ஸ்பெசிஃபை. நீங்கள் பேக்கப் பண்ணுற டேட்டா வந்து என்டிஎஃப்எஸ் ஃபைல் ஃபார்மெட்டில் இருந்தால் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட் டிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த டேட்டா வந்து என்டிஎஃப்எஸில் இருந்ததுன்னா நீங்கள் டூ லொக்கேஷன் போகும்போது அது கம்ப்ரெஸ் பண்ணிடும். கம்ப்ரெஸ் மீன்ஸ் வின் ஜிப்னு சொல்லுவாங்க, வின் ஜிப்பு வின் ரேர்னுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கம்ப்ரெஸ் பண்ணிடும் சரிங்களா. அப்படி பண்ணுறதால என்ன நம்ம ப்ளஸ்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான், வேறு எதுவும் இல்லை சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே ஒன் ப்ரோக்ராம் ஆப்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மெயின் ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் குட் சிங்க் வென் விண்டோஸ் ஸ்டார்ட்ஸ். இப்போ நீங்கள் மிஷின் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து குட் சிங்க் வந்து இங்கே கீழே பாட்டமில் வந்து இங்கே வந்து வந்துடும். இது நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, எனேபிள் பண்ணிங்கன்னா போதும், இனேபிள் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஷின் ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணிட்டு விண்டோஸ்க்குள்ளே பூட் ஆகி வந்ததுக்கப்புறம் பேக்கப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் இந்த டிக் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரி தான், அந்த ஆட்டோமேட்டிக் டைம் வந்து நம்ம செட் பண்ணுறது, ஃபில்டரு, கனெக்ஷன், அபவுட். அபவுட்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ் அப்படின்ற ஒரு ஜிமெயிலில் வந்து நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஃபுல் வெர்ஷனாக. இது எப்படி நம்ம ஃபுல் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறது, லிங்க்கை வந்து நான் வீடியோட லிங்கில் கொடுத்துருக்கேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இன்னொரு ஜாப் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன், அகைன் நியூ ஜாப் போகிறேன். நியூ ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோஸ் நான் பேக்கப் பண்ணலான்ருக்கேன். நேம் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பேக்கப் ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஒன் வே பேக்கப் நான் கொடுத்துக்கிறேன், சிங்க்னஸ் தேவை இல்லை சரிங்களா. ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து அந்த இங்கே வந்துச்சு பாருங்கள் ஃபோட்டோ அப்படின்ட்டு. இப்போது இதோட சோர்ஸ் லொக்கேஷன் என் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் மட்டும் நீங்கள் பேக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. விண்டோஸ் ஷேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்கள் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் நெட்ஒர்க்கில் நிறைய சிஸ்டம் இருக்கும், நீங்கள் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாவும் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இங்கே லிஸ்ட் ஆகும், சேம் நெட்ஒர்க்கில் பார்த்திங்கன்னா என்ன ஐபி அட்ரஸில் இருக்கோ அது எல்லா சிஸ்டமும் இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 192 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும், 192.168. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்தது உங்கள் எஃப்டிபி சர்வரில் இருந்தாலும் நீங்கள் அதை ஐபி போட்டு நீங்கள் அதை பேக்கப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லோக்கல் கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால நான் மைக் கம்ப்யூட்டரில் போகிறேன். இங்கே வந்து என்னோடய டி ட்ரைவில் ஆல் ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலராக வந்து இந்த பிஜி பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ்னு ஒன்று இருக்கும், இதை வந்து நான் பேக்கப் பண்ண போகிறேன் சரிங்களா. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இது வந்து என்னோடய சோர்ஸ் லொக்கேஷன், இதோட டூ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே தான் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு எஃப் ட்ரைவில் இங்கே ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இது வந்து ஃபோட்டோஸ் பேக்கப் சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன் வந்துச்சுங்களா. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இதோட சோர்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸில் பிஜி ஃபோட்டோ. இதோட டூ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ட்ரைவில் ஃபோட்டோஸ் பேக்கப் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் இது பேக்கப் ஆகும் சரிங்களா. இப்போதைக்கு இதில் எதுவுமே இருக்காது, எஃப் ட்ரைவில் ஃபோட்டோஸ் பேக்கப் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஏன்னா இதில்னா நம்ம ஜஸ்ட்டு ஃபோல்டர் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம இதை அனலைஸ் அண்ட் சிங்க் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி அனலைஸ் கொடுத்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அனலைஸ் இது கொடுத்தாலும் ஓகே தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸ் கொடுக்குறேன், அனலைஸ் ஆகிருச்சு பார்த்திங்கன்னா. அதில் வந்து 131 பிக் இருக்குது சரிங்களா, 131 பிக் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபயர் எஃபெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதிலும் சம்திங் உள்ள ஃபோட்டோ இருக்குது சரிங்களா. இப்போது இது அனலைஸ் ஆகிடுச்சு, இப்போ சிங்க் பண்ணுறேன், சிங்க் ஆகிட்டு இருக்க பாருங்கள். இது இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது சிங்க்கும் ஆயிடுச்சு, எந்த ஒரு எரருமே இல்லை, இங்கே எரர் ஜீரோ இருக்குது பாருங்கள். அப்படின்னா கரெக்டாக வந்து இது சோர்ஸ்லேருந்து எல்லா ஃபோட்டோவும் வந்து நம்மளுக்கு இந்த எஃப்ல ஃபோட்டோஸ் பேக்கப்ன்ற ஒரு லொக்கேஷனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா, நான் ஜஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதில் எஃப் ட்ரைவில் ஃபோட்டோஸ் பேக்கப் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள், எல்லா ஃபோட்டோவும் வந்துருச்சு. ஃபயர் எஃபெக்ட் இதில் போனாலும் இதுலேயும் சம்திங் ஃபோட்டோ இருக்குது சரிங்களா. இதே ஃபோல்டர் இதே தான் வந்து சோர்ஸில் இருக்குது, இது இருக்கும் டீல
பால் ஃபோட்டோஸ் தான் பிஜி ஃபோட்டோஸ் பார்த்திங்க. இதே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எஃப் ட்ரைவில் வந்துருச்சு சரிங்களா. இப்போ வந்து நான் எஃப் ட்ரைவ் அதாவது என்னோடய சோர்ஸில் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் ஆல் ஃபோட்டோஸில் பிஜி ஃபோட்டோஸில். இப்போ வந்து நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணுறேன் சரிங்களா, ஆட் பண்ணுறேன். இது வந்து நியூ ஃபோட்டோஸ்னு ஒன்று கொடுக்குறேன், நியூ ஃபோட்டோஸ்னு கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 4 ஃபோட்டோ காப்பி பண்ணி இதில் போட்டுட்டேன் சரிங்களா. இதில் போட்டுட்டேன். இப்போ வந்து இதுவும் வந்து அதில் ஆட் ஆகும். எப்படின்னா நீங்கள் அது இப்போ வந்து இப்போதைக்கு இது சேஞ்சஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சிங்கம் பண்ணிட்டீங்க வந்துருச்சு. இப்போ ஆக நீங்கள் பேக்கப் ரன் பண்ணும்போது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கல, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 4-5 ஃபோட்டோ நீங்கள் மூவ் பண்ணிக்கல, அது வந்து இப்போ உங்களுக்கு அனலைஸ் ஆகிடும். இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அனலைஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து நியூ ஃபோல்டர் இதுதான் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. நியூ ஃபோல்டர் நியூ ஃபோட்டோஸ்க்குள்ளே ஒரு 4 ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணியிருந்தோமோ அது வந்துருச்சு. இப்போ அது அனலைஸ் அது வந்து அனலைஸ்னால் ஃபைன் பண்ணுறது என்னென்ன டேட்டா இருக்குன்னு அதை ஃபைன் பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போதைக்கு அதை ஃபைன் பண்ணிருச்சு, அதாவது அனலைஸ் பண்ணிருச்சு. நான் இப்போ சிங்க் கொடுக்குறேன், சிங்க் கொடுத்தா சிங்க்கும் ஆயிடுச்சு. இங்கே வந்துச்சு பாருங்கள். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எதுக்கு காப்பி ஆச்சுன்னு அர்த்தம், எரர் எதுவுமே இல்லை. ஸோ எரர் 0 சரிங்களா. இப்போ வந்து நம்ம போய் பார்க்கலாம் எஃப் ட்ரைவில் ஃபோட்டோஸ் பேக்கப்பில் போனீங்கன்னா நியூ ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அதில் 4 ஃபோட்டோ இருக்க பாருங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இது சோர்ஸில் போயிட்டு நான் இதை எரேஸ் பண்ணுறேன். இதை போயிட்டு நான் இப்போ தேவையில்லை, நான் இப்போ எரேஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து சேஞ்சஸ் ஆகும் நெக்ஸ்ட் டைம் நம்ம பேக்கப் ரன் பண்ணும்போது. நான் இப்போ எரேஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோடய சோர்ஸ் லொக்கேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், டி ட்ரைவில் ஆல் ஃபோட்டோஸில் பிஜி ஃபோட்டோ. இது வந்து என்னோடய சோர்ஸ் லொக்கேஷன். சோர்ஸ் லொக்கேஷனில் நான் இந்த ஃபோல்டரை நான் வந்து எரேஸ் பண்ணுறேன் சரிங்களா. எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த 2 லொக்கேஷனில் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் நம்ம பேக்கப் ரன் பண்ணலாம் இன்னும் சரிங்களா. இப்போ போனீங்கன்னா ஃபோட்டோஸ் பேக்கப்பில் இப்போதைக்கு இருக்கும் இது, ஏன்னா நம்ம பேக்கப்னு ரன் பண்ணலை. இப்போ நம்ம பேக்கப் ரன் பண்ணோம்னா இந்த ஃபோல்டர் வந்து எரேஸ் ஆகிடும், ஏன்னா நம்ம சோர்ஸில் வந்து இந்த ஃபோல்டர் கிடையாது. இப்போ நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் பேக்கப் இப்போ ரன் பண்ணுறேன். அனலைஸ் இப்போ இது இங்கே நீங்கள் பாருங்கள் நாட் ப்ரெசன்ட், அதாவது இங்கே இப்போதைக்கு இந்த ஃபோல்டர் வந்து இங்கே இல்லைன்னு சொல்லுது. இப்போது அனலைஸ் கொடுத்தாச்சு. இப்போ சிங்க் கொடுக்குறேன், சிங்க் கொடுத்தா சிங்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் உங்களோட இந்த எஃப்பில் ஃபோட்டோஸ் பேக்கப்பில் போனால் அந்த ஃபோல்டர் வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா சோர்ஸ்லேயே அந்த ஃபோல்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம சாஃப்ட்வேர் ரன் பண்ணும்போது அதுவும் வந்து இருக்காது. இங்கே பாருங்கள் சாஃப்ட்வேர் ரன் பண்ணும்போது அந்த ஃபோல்டர் இல்லாததுனால இங்கே இருக்கிறது அதையே வந்து எரேஸ் பண்ணிடுச்சு சரிங்களா. தேங்க்யூ.